நைன்டிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஜேபியிலே ஒரு பிளாக்கேட் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஆச்சாரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜோஷி வாஜ்பாய் அப்படின்னு பிராமின்ஸாகவே இருந்தீங்கன்னா கட்சி உருப்படாது, அதனால தான் நீங்களே ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ திமுகவோ இல்லை வேறு ஏதோ கட்சிகளோ உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் கொயலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியுது. யூ ஹாவ் டு பிரேக் தட் பேரியர், அந்த பிராமின் அவுட்லுக் ஆஃப் த கட்சி வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட், பாபரி மசித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு ஓபிசி எஸ்சிஸ்லாம் வந்து நம்மளை பின்னாடி வந்து திரட்ட முடியுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதரிங் முஸ்லிம்ஸ் இந்த மண்டல் கமிஷன் அப்படின்றது ஓபிசிஸ் கன்சாலிடேட் ஒரு பிளாக் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆமா அந்த மூமெண்ட். ஆமா அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை இவங்க வந்து உடைக்கணும். இப்போ அப்போ என்ன பண்றது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற வழி இல்லை, அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி. ஒன்று, நம்ம அப்ரோப்ரியேஷன் பார்க்கும்போது வெறும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் தான் பார்க்குறோம், நிகழ்கால ஃபிகர்ஸையும் அவங்க அப்ரோப்ரியேட் பண்ணணும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸையும் அப்ரோப்ரியேட் பண்ணணும், இவங்களுக்கு எது தூரத்தில் இருக்கிறத ஆன்டி அப்ரோப்ரியேஷனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ அதுக்கு கையில் எடுக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த அசாம் நார்த் ஈஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாச்சித் போர்ஃபுகான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜென்ரல், அஹாம் டைனாசிட்டியோ ஒரு ஜென்ரல், இதில் எவ்வளோ ஒரு பெரிய கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரலோட லெகசியை அசாம் மக்கள் எது கொண்டாடுவாங்கன்னா, ஆன்டி இந்தியா மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ளே எங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்ட மூமெண்ட்டு, அசாமிஸ் ஐடென்டிட்டியை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்கு அவர் லெகசியை திருப்பி சொன்னதை இவங்க அவரை கொண்டாடலை இன்னும் அப்படின்னு சொல்லி 2017 அப்புறம் எப்போ அப்படின்னா ஹிமந்த் பிஸ்வசர்மா உள்ளே வந்ததுக்கு. ஆமாம், அவரே காங்கிரஸில் இருக்கும்போது அவருக்கு மேலே புக்லெட்லாம் போட்டார் மோடிஜி, அவர் பெரிய கரெக்டான, அவரை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் யார் இவரை கொண்டாடல, இனிமேல் நாங்கள் கொண்டாடுறோம்னு கொண்டாடுறாங்க. இதில் என்ன அப்படின்னா மூணு விஷயம், ஒன்று ஆன்டி இந்தியாவுக்கு யூஸ் பண்ணதை இப்போ இவங்க வந்து பேன் இண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து முஸ்லீம்ஸை அடித்து விரட்டிட்டாரு, ஸோ ஹீ இஸ் இண்டியன் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னா, பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் சண்டை போட்டு அதில் யாராவது ஒருத்தரோட வெற்றியை இந்தியாவுக்கு வெற்றின்னு கொண்டாடுவீங்களா? ரெண்டு பேரும் வந்து இந்திய மன்னர் தான், அவர் அடித்த முகல் மன்னரும் இந்திய மன்னர் தான், அது ஒன்று. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அவர் சண்டை போட்ட ஆள் யாருன்னா முகல்ஸ் தான், முகலோட பேனர் தான், ஆனால் அவர்கிட்ட டைரெக்டாக சண்டை போட்டது ஜெய்ப்பூர் மன்னர் ராஜாராம் சிங். ஸோ அங்கே வந்து ரிலீஜியஸ் கொனட்டேஷனும் கிடையாது, இவங்க அதை போய் அங்கே உருவாக்குறாங்க. அதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, புது நரேட்டிவை கிரியேட் பண்ணுவாங்க, அவரை மையப்படுத்தி ஒரு புது நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெங்காலி ஆன்டி பெங்காலி சென்டிமெண்ட்டு, பெங்காலினா பங்களாதேஷ்லேருந்து வந்து இன்ஃபில்ட்ரேட்டட் சென்டிமெண்ட்டை மியான் சென்டிமெண்ட்டாக மாற்றுறாங்க, ஆன்டி முஸ்லீம் சென்டிமெண்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு. அதுக்கு பேரில் தான் நம்ம சிவாஜிக்கும் பார்க்குறோம், சிவாஜிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, அவுரங்கசீப்பை ஜெயித்ததுனால அவர் ஹீஸ் இந்தியன், ஹி வாஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் ஹிந்து ரிலீஜன், ஹி வாஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் கவுஸ், அது வந்து ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவுரங்கசீப் படை வந்து சரி மனுஷங்களை தான் தாக்க முடியல, ஏன்னா அவங்க பயங்கர வீரத்தோடு இருக்கிறாங்க, நம்ம அதனால் போய் கவுஸை தாக்குவோன்லாம் போனாங்களாம், அதை வந்து சிவாஜி தடுத்து நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி கதைகள் பல கதைகள் இருக்குது. ஆனால் இதை கோவித் பன்சாரி வந்து 1988 உடச்சிட்றாரு. உடச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹி வாஸ் நீதர் த ப்ரொடெக்டர் ஆஃப் கவுஸ் நார் த ப்ரொடெக்டர் ஆஃப் பிராமின்ஸ். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, பிராமின்ஸ் அவரை ஏற்றுக்கவே இல்லை, அவர் வந்து சத்திரியனே அவரை ஏற்றுக்கல, அவரை வந்து கடைசி வரைக்கும் இல்லை இல்லை நீ சூத்ரன் அந்த சத்ரபதி டைட்டிலே அவர் கொடுக்க மறுத்துட்டாங்க. முக்கியமான சத்ரியா 96 ஃபேமிலிஸ் வந்து சிவாஜி ஏற்கலை. சிவாஜி ஏன் பாப்புலர்னா, ஹீ வாஸ் பெசன் ஃப்ரெண்ட்லி. அதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிம்ஸில் இந்த அப்பர் காஸ்ட் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஏகப்பட்ட டேக்ஸ் போடுறாங்க, இவங்களோட பியூரோக்ரட்ஸோட அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் ஆனால் அவங்கள கூப்பிட்டு ஒரு லைனுக்கு கொண்டு வர வைக்கிறாரு சிவாஜி. அதனால தான் வந்து சிவாஜி வாஸ் அ பாப்புலர் லீடர். இன்னுமே மராட்டி கான்ஷியஸ்னஸில் சிவாஜி ஒரு பாப்புலர் லீடராக இருக்கார். இப்போ இவங்க அதை எடுத்து குறிப்பாக இந்த ஃபார்மர்ஸ் மத்தியில் அவர் பாப்புலராக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய பிரச்சனையை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் அவர் நிறைய இன்சிடென்ட் சொல்கிறாரு. எங்கே இப்போ இந்த கூடக்குள்ளே சிவாஜி வந்து தப்பிச்சிட்டாரு, ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாரு, அங்கெல்லாம் உயிரை விட்டுருக்காங்க மக்கள், வாலண்டியராக வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிவாஜி வாஸ் ட்ரைங் டு பில்ட் சம்திங் ஃபார் தெம்செல்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் தேர் ஓன் லைஃப்ஸ்னு அவங்க வந்து நம்புனாங்க. அதனால தான் சிவாஜி இன்றைக்கும் ஃபோக்லோரில் வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க. அதை அவங்க அப்ரோப்ரியேட் பண்ணி அவங்க வந்து முஸ்லீம்ஸை, இதில் வந்து முஸ்லீம்ஸ்னு அவங்க சொல்கிறதுக்கும் மறுப்பு என்ன அப்படின்னா, சிவாஜிக்காக உயிர் கொடுத்தவங்களும் முஸ்லீம்ஸ் தான், அவர்கிட்ட ஜென்ரலாக இருந்தவங்களும் ஏகப்பட்ட முஸ்லீம்ஸ் பேஷ்வாஸ்லாம் அவரோட ஜென்ரலாக இருந்திருக்காங்க. அதே போல் இவர் அடித்தாங்கன்னு சொன்னால் அவுரங்கசீப்லையும், அவுரங்கசீப் வந்து மராட்டாஸ் கூட சண்டை போட்ட ஜென்ரல்ஸும் பார்த்தா ஃபுல்லாக ஹிந்துஸ். ஸோ அப்போ வந்து ஹீ வாஸ் ரிலீஜியஸ் டேர்ம்ஸில் அவர் டாலரண்ட்டாக இருந்திருக்காரு. அதை வந்து இவர் போய் உடைக்க போகிறார். கோவிந்த் பன்சாரே இந்த மாதிரியான ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை மகாராஷ்டிராவில் உடைக்கிறார். உடச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1988 புக் எழுதிடுறாரு.
ஆனால் 2014 மோடி வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சாரங்கள் வருது. இது வந்து இன்னும் பெரிய பொருட்செலவோடையும் பயங்கரமான அரசு கட்டமைப்பு உதவியோடு வருதுன்னு பார்த்துட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவரை 2015 வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது போட்டு தள்ளிடுறாங்க, சுட்டே கொண்டுடுறாங்க. அப்போ இந்த அப்ராப்ரேஷனுக்காக எந்த எண்டுக்கு அவங்க போவாங்க அப்படிங்கிறது, ஏன் அப்படின்னா சிவாஜி வந்து அங்கே மராட்டா பிளாக்கோட ஒரு பெரிய ஐக்கன். அவர் அங்கே சிவாஜி அப்படிங்கிறது வெறும் மராட்டி மட்டும் இல்லாமல் அங்கே மராட்டா காஸ்டோட ஒரு பெரிய பிளாக். அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது லிங்காயத்ஸாக இருந்தாலும் சரி, மராட்டாஸாக இருந்தாலும் சரி, இங்கே கவுண்டர்ஸாக இருந்தாலும் தேவர்ஸாக இருந்தாலும் அதுக்கான தலைவர்கள் யார், அதுக்கான மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐக்கன்ஸ்லாம் அப்ரோப்ரியேட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 கனெக்ஷன் உருவாயிருது. ஆமாம், யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல, பாருங்கள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த மெசேஜை வந்து டைம் அண்ட் அகைன் இது வந்து மீடியா பண்ணுறாங்க.